போன வீடியோவில் எப்படி வந்து ஒரு சாங்க்கு மிடி நோட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஏபிசிடி நோட்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னும் மியூசிக் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து ஃபுல் சாங்குக்கும் மிடி நோட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம கார்ட்ஸ் ரெடி பண்ணணும். கார்ட்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல சிம்பிள் வே இருக்கு. அதாவது இந்த சாஃப்ட்வேர்ல வந்து கார்டு வந்து அதுவே நமக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த சாஃப்ட்வேர் அதே வந்து சொன்ன ரெண்டு ஃபைலையும் வோக்கல்ஸையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரு கம்பைன் ட்ராக்கா நான் வந்து ஆக்கிக்கிறேன். எந்த ஒரு ஆடியோ ட்ராக்காக இருந்தாலும் ட்ராக் பண்ணி மேலே கார்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த கார்ட்ஸ் வந்து ஓப்பனில் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸோ அதுவே ஸ்கேன் பண்ணி கார்ட்ஸ்லாம் வந்துடும். ஒரு சில நேரத்தில் பர்ஃபெக்டாக இருக்காது, நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த சாங் வந்து அங்கங்கே இந்த கார்ட்ஸ் வந்து கரெக்டான டைமிங் இருக்காது. ஒரு சில மேனுவலாக நம்ம வந்து எடிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் சரியாக இல்லையோ டைமிங்கில் இல்லையோ நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைமிங்கில் வச்சுக்கணும். சில நேரத்தில் கார்ட்ஸ் வந்து டிஸ்கார்ட் மாதிரி இருக்கும், நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை ட்ராக் பண்ணி அப்படியே ட்ராக்ல விடும்பொழுது அந்த மிடி ஃபைல் அப்படியே கார்டு வந்துடும். நம்ம பிளே பண்ணி செக் பண்ணிக்கலாம், மாற்றினாலும் ஒரு ஒரு கார்டையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே ஒரு ட்ராக்ல விட்டோம் அப்படின்னா நமக்கு கார்டு ட்ராக் வந்து நமக்கு கிடைச்சிடும். கார்டு ட்ராக் வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்க, கார்டு ட்ராக் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே இருக்கா, இப்போ அடுத்து வந்து இப்போ சாங் ஃபைல் வந்து மிடி ஃபைல் இருக்கு, கார்டு ஃபைல் தனியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பியானோ எடுக்கிறப்ப மிடில் ஆக்டேவ்ல சாங் வாசிப்போம், லெஃப்ட் ஹேண்டு வந்து கார்டு வாசிப்போம். இப்போ ரெண்டும் ஒன்று ஓவர்லேப் ஆகாம நோட்ஸ் எது வரைக்கும் இருக்கு, சாங் நோட்ஸ் இது வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு கீழே கார்ட்ஸ் வர மாதிரி என்ன பண்ணிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இ நோட் வருது. ஸோ இ நோட் ஒன்றே ஒன்று வருது, நம்ம கார்டு எடுத்துக்கலாம். இப்போ கார்டு ட்ராக்ல மற்ற அதாவது இக்கு மேலே இருக்க நோட்ஸ் எல்லாம் கீழே இறக்கிட்டு இப்போ இ அதை செலக்ட் பண்ணி இ டூல வச்சுக்கலாம். ஏன்னா இ டூல தான் அந்த நோட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த பார்ல ஃபோர்த்து கவுண்ட்டுக்குள்ள ஸோ அந்த இயை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரெண்டையுமே ஒரே டைம்லையும் கூட பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ட்ரோ இன்டர்லியூட் இதில் தனி ட்ராக்காக வச்சுக்கணும்.
எதுக்கு தனி ட்ராக்கானா, அப்போதான் எனக்கு சிந்தேஷியால கலர் தனித்தனியாக வைக்கலாம். இப்போ தனித்தனி ட்ராக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்ட்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் வரும், சாங் நோட்ஸுக்கு க்ரீன் கலர் வரும், இந்த இன்ட்ரோ இன்டர்லூடுக்கு ஆரஞ்சு கலர் வரும். ஸோ இப்போ இந்த சாங் ஃபைலில் வந்து இந்த இன்ட்ரோ அதை தனி ட்ராக்கில் வச்சுட்டா நம்ம கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து தனி ட்ராக்கில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மிடி ஃபைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சேவாஸ் கொடுத்து நமக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் சாங் நேம் டைப் பண்ணிவிட்டு மிடி ஃபைல் சூஸ் பண்ணிக்கணும். ஸ்கேல், டைம் சிக்னேச்சர், டெம்போ, இதை மூணு டைப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிடி ஃபைலை வந்து ப்ளே பண்ணி சிந்தேஷாவில் ப்ளே பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும் நம்ம கலர்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வரும்பொழுதே க்ரீன் கலர் வருது. ஸோ நமக்கு வந்து அந்த கலர் நம்ம கலர் நமக்கு வேணால் எந்த கலருமே வச்சுக்கலாம். பட் நான் வந்து சாங்குக்கு க்ரீன் வைக்கிறதுனால இது மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கலர் சூஸ் பண்ணி இப்போ க்ரீன் ஆரஞ்சாக மாற்றிட்டு ஆரஞ்சை க்ரீனாக மாற்றிட்டு இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்கும், சாங் வந்து க்ரீனில் வரும். ஓகே, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபோன் லேப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ற ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ அது வந்து ஓப்பன் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலைன்னா நிறைய ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரன் ஆகிட்டுருக்கு, அதனை யூஸ் பண்ணுறதுனால திரும்ப உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம அதோட கூட ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து இந்த சிந்தேஷா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இன்ட்ரோ இன்டர்வியூட வந்து ஒரே ட்ராக்ல வச்சுக்கிறேன். நமக்கு மிடி ஃபைலுக்கு தனி கலர் தேவை. இப்போ நோட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப நமக்கு தனியாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரே ட்ராக்ல வச்சுக்கலாம். ஏன்னா நோட்ஸை பிடிஎஃப் நோட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப தனியாக தனியாக ட்ராக்காக வச்சுருந்தா மாற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ட்ராக்ல வச்சுட்டா பார்த்து பார்த்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா மியூசிக் ஷீட்டுக்கு, மியூசிக் ஷீட்டுக்கு அந்த ஒரு ஒரு ஸ்பேஸ், அதாவது சிலபிள் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம சாங் எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறப்ப இதெல்லாம் பேசிக்கில் கற்றுக்குவோம். ஸோ சிலபிள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த சாங் முழுசும் ஒரு ஒரு ஸ்பேஸ் நான் வந்து விட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஸ்பேஸ் ஏன் நம்புறேன் அப்படின்னா அப்புறம் தான் தனித்தனி நோட்ஸுக்கு அந்த மிடி ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, அதில் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப கரெக்டாக அங்கே வரும். அதையும் நம்ம டைப் பண்ணலாம். அதில் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காது, இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வேர்ட் ஃபைலில் எடிட் பண்ணிட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சாஃப்ட்வேரில் வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்துட்டு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம பல்லவி, ஸோ சாங் நோட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, கீழே லிரிக்ஸ் இருக்கும். லிரிக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இன்ட்ரோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதை ட்ராக் பண்ணி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா அதே போல் இன்டர்லியூடு அதையும் நம்ம டைப் பண்ணி கரெக்டாக அந்த இன்டர்வியூட ஃபஸ்ட்டு நோட் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த நோட்டுக்கு நம்ம டைப் பண்ணி கரெக்டாக இன்டர்வியூட ஒன்று டைப் பண்ணிக்கலாம். சுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. நெக்ஸ்ட் வந்து
பல்லவி சரணம் நம்ம லிரிக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். இந்த ஈல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, வேர்ட் ஃபைல ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த ஈ கிட்ட வச்சுட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த நோட்ஸுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு சில நேரத்தில் சாஃப்ட்வேர்லயும் சில மிஸ்டேக்ஸ் வரும், நம்ம அப்ப மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். விசுவாசத்தை இப்ப தை வந்து நம்ம ஒரு சிலபிள் அங்க போட்டிருக்கிறோம், ஆனா சாங்ல தை ரெண்டு சிலபிளா வருது, அதாவது ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப் தை. ஸோ அது ரெண்டு சிலபிள் வரனால நம்ம திரும்ப அந்த லிரிக்ஸை வந்து கட் பண்ணிட்டு ஆரம்பித்தவர கொஞ்சம் நோத்தி வைக்கணும். ஆரம்பித்தவர் நீரே என் விசு. ஸோ இதே போல ஒரு ஒரு லைனுக்கும் நோட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா அப்படி விட்டுடலாம். மிஸ்டேக் இருந்ததுன்னா எடிட் பண்ணுறது ஸ்பேஸ் பண்ணுறது அதை நம்ம தொடர்ந்து வந்து நம்ம ஃபுல் சாங்குக்கும் ரெடி பண்ணிக்கலாம். என் விசுவாசத்தை முடிப்பா முடிப்பாவார்.
ஓகே நம்ம வந்து லிரிக்ஸை டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது நம்ம மிடி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் ஷீட் வந்து அதுவே ரெடி பண்ணும் நம்ம மிடி ஃபைலில் தகுந்த போல். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதா அந்த ஸ்கோர் சிம்பிள் இருக்கா, அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிரிக்ஸ் டைப் பண்ணது வந்துருச்சு, நோட்ஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதாவது நமக்கு டபுள் ட்ராக் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ட்ராக்ல போயிட்டு அதாவது சிங்கிள் ட்ராக் மாதிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். சுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவர் கார்ட்ஸ் வந்து அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ட்ராக்கில் போயிட்டு ஷோ கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு கார்ட்ஸ் வந்து மேலே வந்துடும். இப்போ நம்ம வந்து இதில் நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, லிரிக்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு மேனுவலை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன கார்ட்ஸ் நம்ம கார்டு ட்ராக்கில் அங்கே மேலே வச்சோமோ அந்த கார்ட்ஸ் அப்படியே வந்துடும். இதுவும் நம்ம மேனுவலை ஒரு சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன அது இருக்கும். அப்போ நம்ம ஜூம் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். நோட்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும், லிரிக்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும், கார்ட்ஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் நம்ம ஃபுல் சாங்குக்கும். இதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு மியூசிக் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாங் நேமும் சாங்கோட கம்போசர் நேமும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ சாங் நேம், கம்போசர், ஆர்டிஸ்ட் நமக்கு வந்து வந்துருச்சு, ரெடி பண்ணிட்டோம். மியூசிக் ஷீட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்து நமக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிடி ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பிடிஎஃப் தான் தேவை. ஸோ நம்ம சாங் நேமை டைப் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மியூசிக் ஷீட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஓகே, அடுத்து வந்து நம்ம பிடிஎஃப் நோட் ரெடி பண்ணிடலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிடலாம். நம்ம காப்பி பண்ண இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் மூணு ஸ்பேஸ் உடைய ஒரு ஒரு சிலபிளுக்கும் மூணு ஸ்பேஸ் விட்டு அப்புறம் இந்த பார் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பார் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு வார்த்தைக்கும் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கின்றதுக்காக இந்த பார். ஸோ அந்த பார் வந்து டைமிங்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. டைமிங் வந்து வேறு வேறு மாதிரி நமக்கு பார் பிரிப்போம். இது ஜஸ்ட் சும்மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பார் நான் பிரிக்கிறேன், கொஞ்சம் பார்க்கறது கிளியராக புரியணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம சாங் ஃபுல்லாக பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி சாங் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஸ்பேஸ் அண்ட் பார் விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக ரெட்டில் இருக்கிறது நோட்ஸு, ப்ளூவில் இருக்கிறது கார்ட்ஸு. இந்த கார்ட்ஸை சும்மா ஒரு டிஃபால்ட் கார்ட்ஸை காப்பி பண்ணி எல்லா லைனுக்கும் கீழே நான் பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நோட்ஸை வந்து இதில் இருக்கிற நோட்ஸை வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணோம். ஜஸ்ட் நம்ம பார்த்து பார்த்து ஒன்றும் டைப் பண்ணோம். முதல்ல ஸ்கேல், ஸ்டைல், டெம்போ இது மாதிரி நம்ம காப்பேஸ் மூணையும் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரீனையும் சைட் பை சைட் வச்சுட்டு நோட்ஸ் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதை ஜூம் பண்ணிக்கிட்டு நமக்கு ஏற்ற சைஸில் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுக்கலாம். தேவையான சைஸ் கழிச்சுட்டு நோட்ஸ் மேலே தேடுற மாதிரி இருக்கும். ஸோ பி இ எஃப் ஷார்ப். ஸோ அதை பார்த்து இப்போ இதில் நான் பார் பிரிப்பேன். இந்த பார் வந்து எப்படின்னா இதுதான் டைமிங் சிக்னேச்சர். அதாவது ஒரு ஒரு ஃபோர், இப்போ ஃபோர் பை ஃபோர் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், அப்புறம் திரும்ப ஒன்று ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஒரு ஃபோர் கவுண்ட்டுக்கு ஒரு பார். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து பார் இருக்கும். ஸோ நோட்ஸை வந்து பார்த்து பார்த்து டைப் பண்ணிட்டு ஒரு ஒரு பார் முடியும் போது தான் அந்த பாரும் நோட்ஸும் எத்தனை பார் இருக்கோ அதை ரெடி பண்ணிட்டு அப்புறம் கார்ட்ஸும் டைப் பண்ணணும்.
ஓகே, நமக்கு வந்து இப்போ நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்ட்ஸும் அதே போல் பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற போல் ஜூம் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார், செகண்ட் பார், எங்கே கார்டு வருதோ, எந்த இடத்துல வருதுன்றத பார்த்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு இன்ட்ரோ ரெடி ஆயிடுச்சு, நோட்ஸு கார்ட்ஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே போல் பல்லவி, சரணம், இன்டர்லியூடு 1, ஸோ இது போல் சாங்கில் ஃபுல்லாக நோட்ஸு பார்த்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு அப்புறம் கார்ட்ஸும் அதே போல் எந்த இடத்துல வரணுமோ அதையும் டைப் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீ. இந்த வீடியோவில் எப்படி PDF நோட்ஸ், மியூசிக் ஷீட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.